ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் அதித் டைம்ஸ். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொசுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாதுக்குது. எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம சரி கோவத்தில் என்ன பண்ணுவோம், அதை அடித்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா. சரி, இந்த கொசுலாம் எப்போது தான் இந்த உலகத்தில் வாழுது அப்படின்னு நம்ம கேட்டால், இது ஜுராசிக் பீரியட், அதாவது டைனோசர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு தெரியுமா. தோராயமாக எப்படி சொல்லலாம், 210 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கொசுக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கான். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அது என்னென்னா, கொசுக்கெல்லாம் டைனோசரை கடிச்சிருக்குமா, டைனோசரை கடிச்சு அதோட ரத்தத்தெல்லாம் அது உறிஞ்சிருக்குமா அப்படின்றது தான் எனக்கு கேள்வி. இன்னொரு கேள்வியும் இருக்குது, அது என்னென்னா, மஸ்கிட்டோஸ்லாம் இப்போ இருக்கிற மாதிரி அதோட மூதாதையர்கள், அதாவது முன்னாடி இந்த மஸ்கிட்டோஸ்லாம் கொஞ்சம் பெருசாக ஜெய்ஜென்டிக்காக அது மாதிரி அதோட மூக்கெல்லாம் பெருசாக அப்படிலாம் இருந்திருக்குமா அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு யாராவது பதில் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடிக்கடி இந்த கொசுலாம் வந்து நம்மளை கடிக்கும் போது நம்மக்கிட்ட அந்த பிளட்லாம் அது உறிஞ்சிக்கிட்டு போகும் இல்லையா. அதுக்கு நம்ம பிளட் தான் ஃபஸ்ட் சாய்ஸாக அப்படின்னு நம்ம கேட்டால் அது கிடையாந்தான் சொல்லணும். ஏன்னா இந்த கொசுக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய பிளட் எது எதுனா, குதிரைகள், மாடுகள், அதுக்கப்புறம் பறவைகளோட பிளட் தான் இது ஃபஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுமா. நிறைய அனிமல்ஸ் மேமல்ஸ்லாம் வருஷக்கணக்கில் உயிர் வாழுதுன்னு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த மஸ்கிட்டோலாம் எவ்வளோ வருஷம் உயிர் வாழுதுன்னு நம்மளுக்கு தெரியுமா. இது வருஷக்கணக்கெலாம் உயிர் வாழாது, ஆவரேஜாக ஒரு மஸ்கிட்டோ 2 மாதங்கள் தான் உயிர் வாழுமா. இதுவே மேல் மஸ்கிட்டோவாக இருந்தால் 10 நாட்கள் உயிர் வாழணும். அதே மாதிரி ஃபீமேல் மஸ்கிட்டோவாக இருந்தால் 8 வாரங்கள் உயிர் வாழுமா. கொசுவை பார்த்தாலே எரிச்சலாகும் இல்லையா. ஆனால் சில அனிமல்ஸ்லாம் கொசுவை லவ் பண்ணுதான், லவ் பண்ணுறது லவ் பண்ணுறது கிடையாது, சாப்பிட்றதுக்காக அதெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கிதான். அது எந்தெந்த உயிரினங்கள்லாம், இந்த பேர்ட்ஸு, வவ்வாலு, மீன், டிராகன் ஃப்ளைஸ், அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் மஸ்கிட்டோஸை உணவாக எடுத்துக்குமா. மனிதர்களான நம்ம இப்படி பண்ணுறதுனால கொசுவெல்லாம் அதிகமாக ஈர்க்கிறோமா. அது என்னதுன்னா மூச்சு காத்து விடுறதுனா. இதில் என்னடா போயிருக்கு, மூச்சு காத்து விடுறது சாதாரணமானது தானே அப்படின்னு நீங்கள் கேட்டால், நம்ம மூச்சு காத்தில் கார்பன் டை ஆக்சைடு கலந்துருக்கு இல்லையா, அதை மஸ்கிட்டோவில் இருக்கிற ஒரு ஆண்டனாவால் அதை டிடெக்ட் பண்ண முடியுமா. ஸோ இதனால தான் நம்மளை அதிகமாக கொசு கடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான் நம்மளை அதிகமாக கடிக்குமா, மேல் மஸ்கிட்டோஸ் நம்மளை கடிக்காதான். ஏன்னா ஃபீமேல் மஸ்கிட்டோஸ்க்கு ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுமா எக்ஸை உருவாக்குறதுக்கு. அதே மாதிரி மஸ்கிட்டோஸ்லாம் நம்மளை கடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த கடிச்ச இடத்துல வீங்கின மாதிரி இருக்கும் இல்லையா லைட்டாக, அது ஏன்னா அந்த மஸ்கிட்டோ கடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அதோட செலவாகவும் நம்ம பாடியிலே விட்டுட்டு போயிடுமா. ஸோ இதனால தான் நம்ம ஸ்கின் அந்த மாதிரி வீங்கின மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது நம்மளுக்கு மைல்டு அலர்ஜி தான் கிரியேட் பண்ணுமா. ஆனால் இது குழந்தைங்களுக்கு சில ஆபத்துகளை விளைவிக்குன்றாங்க. ஸோ டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற க்ரீம்ஸு, பேச்சஸ்லாம் போகிறதுனால நம்ம மஸ்கிட்டோ பைட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.